என்ஜிஓவா நீங்க எல்லாம் என்ன என்ன பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட் இதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அவரோட பங்களிப்பே இருக்காது அப்படின்னு சொல்ற வரைக்கும் எந்த மாற்றமுமே வராது. For the elimination of domestic violence against women. எல்லாம் சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டேவையே நம்ம ஒழிக்க முடியும். பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு வயலன்ஸ்ன்ற ஒரு டேவே இருக்கக்கூடாது. அது ஒரு நார்மல் மண்டே சண்டே மாதிரி ஆகணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருந்தாதான் இது நடக்கும் நான் நம்புறேன். இளம் பெண்கள் மத்தியில வந்து நாங்க வந்து அவங்களுக்காக பீஜோ அல்லது படத்துக்கோ போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட 101 கொஸ்டினாச்சும் கேட்பாங்க அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும். நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இங்கே போனோம், எங்க மாமனார் எங்க மாமியார் கேட்காம நாங்க எங்கேயும் போனதில்லை அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பையன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். அவன் இங்கே திரும்பினாலும் வெட்டு, அங்கே திரும்பினாலும் வெட்டு. காட்டில் வேலை செய்கிறதுலேருந்து வீட்டு வேலை பார்க்கறதுலேருந்து பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற வரைக்கும் பெண்களுக்கு பலவிதமான வன்முறைகள் இருக்குது. பெண்கள் அடக்குமுறை இருந்து அந்த காலத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கு. இது ஆண் ஆதிக்கம். பெண்கள் மீதான வன்முறை ஒழிப்பு நாள் இது ஒரு சர்வதேச அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு விழா இருக்குன்றதே தெரியல. பெரும்பாக்கத்தில் சர்வதேச குடும்ப வன்முறை ஒழிப்பு தினம் கொண்டாட்டம் 1999 நவம்பர் 25 சர்வதேச குடும்ப வன்முறை ஒழிப்பு தினமாக ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்டது. அன்றைய ஆண்டு முதல் நவம்பர் 25 உலகம் முழுவதும் சர்வதேச குடும்ப வன்முறை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தலைமையில் சுமைத்தாங்கி மற்றும் ஆக்சிடென்ட் அசோசியேஷன் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சர்வதேச குடும்ப வன்முறை தினமானது கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த செம்மஞ்சேரி சரக காவல் உதவி ஆணையர் வைஷ்ணவி அவர்கள் சர்வதேச குடும்ப வன்முறை ஒழிப்பு தினத்தை பற்றி சிறப்புரையாற்றினார் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு அளித்தார். மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்த பெரும்பாக்கம் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், கோட்டம் 9 உதவி நிர்வாக பொறியாளர் மற்றும் சமுதாய வளர்ச்சி பிரிவின் அதிகாரிகள் சிறப்புரையாற்றினார்கள். இவ்விழாவிற்கு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 50 மேற்பட்ட பெண்கள் பங்கு பெற்றனர்.